அட போங்கப்பா அப்படின்னு சளிப்பு தட்டுற அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல் எபிசோடுமே கிட்டத்தட்ட இருந்துச்சு அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் காமிச்ச விஷயங்கள் அவங்க கொண்டு போன விதம் அதுவும் முதல்ல வந்து ஒரு தண்ணி கொடுக்குறாங்க மீனாக அந்த தண்ணியை வாங்க மாட்டாராமா இப்போ வந்து இவர் பாண்டியன் ஏன்னா வந்து அவரால் வந்து அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியலையா எல்லாத்துக்கும் காரணம் தான் முடிவு பண்ணிட்டாராம்மா அதனால் அவர் வந்து வாங்கிக்காமல் இருக்க உடனே அந்த சமயத்தை அப்படியே மீனாக மனசுடைஞ்சு போக அந்த சமயத்துலேயே வந்து தங்க மயில் தண்ணி கொடுத்தோன்னே அதை வாங்கிக்கிறார் கொடுப்பா அப்படின்ட்டு உடனே வந்து இது நான் உண்மையிலே பழனிவருடைய கேரக்டர் பல சமயங்களில் ஒரு அற்புதமான நல்ல கேரக்டராக இருக்கார் அவர் டக்குன்னு வந்து உணர்ந்துக்கிட்டு மீனா மனசு கஷ்டப்படுமே சொல்லிட்டு கொடுமா எனக்கு தொண்டை ஒரு மாதிரி செருமலாக இருக்குது அப்படின்னு வாங்கி குடிச்சுட்டுருக்காரு அப்படியே மனசு உடஞ்சி போய் தள்ளி போய் நினைக்கிறாங்க மீனாவும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்யம் ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இன்னமும் அவங்க பேசாமலே இருக்கும் பொழுது எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பழனிவேல் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா சென்னையில் வந்து ஃபுல்லாக லவ்வர்ஸ் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்களான்னு கேட்குறாரு என்ன சென்னையை பார்த்தா முழு முழு ஊரும் லவ்வர்ஸ் பார்க்க மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஒன்றும் புரியல ஸோ அதை பற்றியே கேட்டுட்டு இருக்கா உடனே இப்படி தானே ஏன்ட்டிங் கேட்டிங்க அப்படின்னு வந்து செஞ்சில் சொல்ல எல்லாத்துக்கிட்டே இதான் கேட்குறேன் அங்கே எப்படி இருக்குது ஊர் எல்லாம் நிறைய லவ் பண்ணுறாங்களா அப்படி இப்படிலாம் கேட்டு அதை தெரிஞ்சிக்கவாச்சு செய்கிறேன் நான் என் வாழ்க்கையில் தான் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ராஜியும் மீனாவும் ஒரு முடிவு பண்ணுறாங்க என்னடா நம்மளை ஒதுக்க வச்சிட்டே இருக்காங்க நம்ம ரெண்டு பேருமே வந்து விஷயங்களை ஒழுங்காக வந்து பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கணவர்மார்கிட்ட வந்து பேசியே தீர்றோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல செந்தில் கிட்டக்க இப்போ வந்து மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி ஓகே அதாவது இப்போ எதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க நான் வந்து அவர் ராஜிக்கு ஒரு நல்லது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நல்லது தான் பண்ணேன் ஆனாலும் வந்து அதனால் எத்தனை பிரச்சனைகள் வச்சுங்கிறத பார்த்தியா அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீ குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் சம்பவம் நடந்துச்சு நீ எதுவுமே பண்ண வேணாம் எதுவுமே பேச வேணாம் அவங்க எனக்கு உங்ககிட்ட பேச தோணலை நான் அப்படின்னு சொன்னேன் எனக்கு எல்லாருமே பேசாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கவே தோணலைங்கிறாங்க மீனா உடனே அவர் கோவமாக கிளம்பி வெளில போய் நான் இதுக்கு மேலே உன்னை பேச தோணல பேசவும் பிடிக்கலன்ட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி வந்து இப்போ கதிர்கிட்ட பேச ட்ரை பண்ணேன் நான் சண்டை வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் தேவை இல்லாமல் சண்டை போடாதாங்க நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் தான் இது பண்ணேன் பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உனக்கு ஆனால் வந்து இப்போ ஒன்றை மாதம் ஆறாயிரம் தான் இப்போ சம்பாதிக்க முடியுது மிச்சம் பணம் வேணும்ல அப்படின்னா நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன்னேங்கிறாங்க அப்படி டிரைவர் வேலைக்கு போனாலும் ஏன் செலவு காசு இருக்குது உன் செலவு காசு இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு நீ காசு கொடுக்கணும் அப்படின்னா ஏன் உனக்கு அவ்வளோ செலவாகுமா இப்போ நிறைய செலவு காசு வேணுமா அதுக்கு தான் வந்து டியூஷன் போனியா அப்படிங்க என்ன புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்குது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோவமாக இவரும் கிளம்பி கதிரும் வெளில போயிடுறார் கோவமாக கதிர் கோவமாக படுத்துக்கிறார் உடனே இப்ப ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜி மீனா வெளில வந்து சோகமாக உட்காந்துருந்து இதை பற்றி புலம்பி தள்ளி ஏன் அப்படி நம்மளை ஒதுக்கி தள்ளுறாங்க ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வா ஏன் உம்லேயே தூங்கிக்கலான்னு மீனா உங்கள் ராஜியை கூட்டு போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எட்டி பார்த்துட்டு கோமதி என்ன நம்ம பசங்களும் பொண்ணும் மருமகளும் பிரிஞ்சிருக்காங்கன்னு வருத்தப்படுறாங்களாம் ஆனால் டேரெக்டாக பேசமாட்டாங்களாம்மா ஐயோ அப்பா சாமின்னு இருந்துச்சு நமக்கு இதுக்கு நடுவில் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி யார் எல்லாருமே வந்து ராஜியும் மீனாவையும் ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க சின்ன செஞ்ச சின்ன விஷயத்துக்கு எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நான் செஞ்ச பெரிய விஷயத்துக்குலாம் என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட புலம்புறாங்க தங்கமயில் பாக்கியம் அதை பற்றிலாம் நீயாம கவலைப்படுற அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் நகை ஏற்கனவே கருத்து போச்சு நான் எடுத்து பார்த்தேன் வேறு வழியே இல்லாத கொண்டு போய் வந்து அத்தை உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா எப்படியாச்சு நம்ம வீட்டில் இருந்திருக்கல உனக்கு எதையுமே கற்றுக்கல அந்த நகை எங்கேயா எடுத்து வந்திருக்கலாம்ல அப்படின்னா என்னால் முடியலம்மா நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ நீ ஈஸியாக சொல்லிட்டேன் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நகையெல்லாம் எடுத்தால் எல்லா நகையும் பள்ளி அடிச்சிடும் ஏன்னா வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளில தெரியிடுவாங்க இந்த ராஜி மீனா கானந்தாலாம் விட பத்து மடங்கு அதிகமாக நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள சரணன் வந்துடுறார் அப்போ வந்து அம்மன் அப்புறம் பேசுகிறான் வச்ச உடனே வாக்கியத்துக்கு புரிஞ்சிருச்சு யாரோ கேட்டாங்க நம்ம வேற ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசிகிட்டு இருந்தோமே என்ன ஆக போகுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன விஷயம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்ன கழுத்து கழுத்தப்படி செல்டுவாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தப்புக்கே இப்படின்னா நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தப்பு நீ செஞ்ச அப்படின்னு இப்போ சரவணன் கேட்க ஐயோ இவ்வளோ கேட்டாரா அப்படின்ட்டு நல்ல வேலை நகையை பற்றி மட்டும் கேட்கலான்னு முடிவு பண்ணி அந்த இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஹனிமூன் போனமே அது சக்கன்னு சமாளித்தானே ஓ அதுதானா அது விட்டு பரவாயில்ல தப்பு தான் அப்பா பண்ணதும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கோபப்படுவாதான் தான் ஆனால் தெரி தெரியாமல் செஞ்ச தப்பு தானே அதனால் நீ மா உன்னை நான் மாட்டி விட தோணலை எனக்குங்கிறாரு சரவணை இப்போதைக்கு தப்பிச்சாலும் எப்போ சீக்க போகிறாங்க தங்கமேலுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்